தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடிகளைவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடல் வலிமையுடன் இருந்தால்தான் உள்ளமும் வலிமையுடன் இருக்கும். உடல் சோர்ந்தால் உள்ளமும் சோர்ந்துவிடும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் வாக்கு. அந்த வகையில் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக சில எளிய யோகாசன பயிற்சிகளை கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன். என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வெகு நாட்களாக காலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பத்ம மயூராசனம் என்ற ஒரு அற்புதமான ஆசனத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரப் போகின்றேன். மனித உறுப்புகளில் ஜீரணக்கருவிகள் மிக மிக முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வயிற்றிலே தான் நிறைய கிளான்ஸுகள் இருக்கின்றது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, இன்ன பிற பெண்களுக்கான கர்ப்பப்பை எல்லாமே வயிற்றில் தான் இருக்கிறது. இதை அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். இந்த அன்னமய கோஷத்தை சரியாக இயங்க வைத்து விட்டால் நமக்கு எந்த வியாதியும் கிடையாது. அதை சரியாக இயங்குவதற்கு நமது முனிவர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த பத்ம மயூராசனம். இதை பத்மாசனம் செய்வதே என்பது கொஞ்சம் சற்று கடினம். அதிலும் மயூராசனம், மயில் போன்று நிற்பது என்பது மிக மிக கடினம். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இதை நீங்கள் பூரணமாக செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. உங்களுக்கு இதை இலகுவாக செய்வதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு இப்பொழுது கற்றுத்தரப்போகின்றேன். இந்த வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி டாக்டர்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். பேங்கிரியாஸுக்கு தனி, சிறுகுடலுக்கு தனி, பெருகுடலுக்கு தனி, கணையத்துக்கு தனி, கிட்னிக்கு தனி, தனித்தனியான டாக்டர்கள். ஆனால் இத்தனை டாக்டர்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை இந்த மயூராசனம் செய்து விடுகிறது என்பதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வயிற்றிலே ஏதாவது பிரச்சனை என்றால் அங்கே 32 அடி டியூப் இருக்குதே, இதை வெட்டி விடுவார்கள். பேங்கிரியாஸ் வேலை செய்து கொண்டால் அதை நிறுத்தி விடுவார்கள். அதே மாதிரி தான் எந்த உறுப்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் அதில் ஆப்ரேஷன் செய்து எடுத்து விடுவார்கள், கர்ப்பப்பையே எடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆசனத்தை பழகுமானால் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான கருவிகள் எதையும் எடுக்க தேவையில்லை. எடுத்தால் நிச்சயமாக பக்க விளைவுகள் வரும். ஆசனத்தை செய்யுங்கள், முடிந்த அளவு செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் செய்யுங்கள், இல்லை மதியமும் நீங்கள் உணவு அருந்ததுக்கு முன்னால் செய்யுங்கள். நிச்சயமாக அந்த வயிற்றில் அன்னமய கோஷத்தில் உண்டான எல்லா பகுதிகளிலுமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நீக்கிவிடலாம் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என் அருமை சீடர்களே, இப்பொழுது நீங்கள் பத்ம மயூராசனத்தை செய்ய ஆரம்பியுங்கள். பத்மாசனம் ஏற்கனவே போட்டிருக்கிறார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும். நேர்களே, இவர்கள் இருவரும் யோகா மாஸ்டர், பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்சி பட்டம் பெற்றவர்கள். யோகாசன பயிற்சி சாலை வைத்து 10-12 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பவர்கள். பாருங்கள், இரண்டு கைகளிலும் தன்னுடைய உடலுடைய கனத்தை வயிற்றினுடைய அமுக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், கீழே மெதுவாக இறங்கிவிட்டு நீண்ட நன்றாக மூச்சை இழுத்து வாங்குங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. இவர்கள் இளைஞர்கள், சிறுவர்கள், இளம் வயதினர், அற்புதமாக செய்கிறார்கள். மெதுவாக இறங்கு. நாங்கள் வயதானவர்கள் குண்டாக இருக்கிறோம், பலகீனமாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி இந்த ஆசனத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் உங்களுக்கு இதில் ஒரு வழி சொல்கின்றேன். இப்படி ஒருவருக்கொருவர் நேராக பாருங்கள். என் அருமைச்சீடர்களே, நீங்கள் காலை தூக்காமல் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நேர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த ஆசனத்தை இந்த மாதிரி செய்தாலே போதுமானது. காலை தூக்க வேண்டாம். உங்களுடைய கை முட்டுக்கள் மட்டும் வயிற்றில் அமுக்கம் கொடுத்தால் போதுமானது. பாருங்க, இப்படி இருந்தால் போதுமானது. ஒரு 20 எண்ணிக்கை 3-4 முறை செய்தால் போதுமானது. ஆரம்ப கட்டத்தில் மூச்சை பிடித்து கொண்டாலும் போக போக மூச்சு தானாக வந்து போய் கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் பழகலாம். மெதுவாக காலை தூக்கி செய்யுங்கள். இப்பொழுது மெதுவாக காலை தூக்க முடியவில்லை என்று சொன்னால் யாராவது இரண்டு பேர் காலை இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ஒரு ஆள் நின்று கொண்டு முட்டை பிடித்து தாங்கி கொஞ்ச நாள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். ஏனென்றால் இது சற்று கடினமான ஆசனம். இப்பொழுது அப்படியே என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், பின்பக்கமாக நீங்கள் பார்க்க வேண்டும். கையை எப்படி வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி தூக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு வரக்கூடிய பெருவாரியான வியாதி வயிற்றில் தான் வருகிறது. சிறுவர்களாகட்டும், நடுத்தர வயதர்களாகட்டும், வயோதிகர்களாகட்டும், வயிற்றில் தான் நிறைய பிரச்சனைகள், வலிகள், கேஸ் ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன், கல்லடைப்பு, இன்னவர எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான நோய்கள் வயிற்றைக்கு வருகிறது. மெதுவாக இறக்குங்க. இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசனத்தை நீங்கள் முழுமையாக செய்யாவிடனும் அறகுறையாக செய்தாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைத்து விடும். வயிற்றில் அமுக்கம் கிடைக்க வேண்டும். வயிற்றுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம்? எந்த பயிற்சியுமே இல்லை. வயிற்றுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுகிறோம். சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறோம், 2-வீலர், 4-வீலர் எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணுகிறோம். வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி என்று சொல்லலாம். வயிற்றுக்குள் அத்தனை கிளான்ஸுகள் இருக்கிறது, அத்தனை அங்கே நிறைய சுரப்பிகள் இருக்கின்றது. அவை சரியாக வேலை செய்தால்தான் மனிதன் சரியாக இயங்க முடியும். ஆகவே சரியாக மனிதன் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அற்புதமான ஆசனங்களை நீங்கள் பழக வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான மயூராசனத்தை, பத்ம மயூராசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். நீங்கள் ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களுக்குத்தான் கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனை, மாதவிடாய் கோளாறுகள் சரியான காலத்தில் வருவதில்லை, கர்ப்பப்பையில் பல்வேறு பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் விடுதி காலம் வேண்டுமாயின் இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழக வேண்டும். விடாமுயற்சியோடு காலையில் பழகும்போது வெறும் வயிற்றில் பழக வேண்டும். மாலையில் பழகுவது வென்றால் 4 hours சென்றவன் 4 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும். 1 மணிக்கு சாப்பிட்டால் 5 மணிக்கு பண்ணலாம், 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு பண்ணலாம். இதை மாதிரி பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை பழகுவீர்களானால் நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி அடுத்த நாள் வேறொரு ஆசனத்தோடு உங்களிடம் சந்திக்கிறேன். வணக்கம். நேயர்களே, நலமுடன் வாழ பகுதியில் செய்து காட்டப்பட்ட யோகாசன பயிற்சிகளை நாளும் நாம் செய்து உடலை நன்றாக பராமரித்துக் கொள்ளலாம். இனி அடுத்த